சமுதாயத்தில் நிறைய வந்து வாலிபர்களும் சரி, நடுத்தர வயதும் சரி, ஏன் முதியோர்களும் சரி, நிறைய வந்து பொழுதுபோக்குக்காக இந்த ஆன்லைன் கேமிங், ஆன்லைனில் விளையாடுறது, இந்த மாதிரி விஷயங்களில் வந்து தங்களை ஈடுபடுத்திக்கிறது ரொம்ப ஒரு வழக்கமான விஷயமாகவே நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ தற்சமயமாக பார்த்தோன்னா நிறைய வந்து இதனால் வந்து தற்கொலைகள் கூட வந்து நடக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ இதுக்கு என்ன முக்கியமான காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, முதலாவது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னதுன்னா, இந்த ஆன்லைன் கேமிங் அப்புறம் இந்த கேம்பிளிங், ஆன்லைன் கேம்பிளிங் இது எல்லாமே பார்த்தோன்னா இது வந்து வெறும் ஒரு விளையாட்டோ இல்லை இது வெறும் ஒரு பழக்கமோ கிடையாது. இது வந்து ஒரு மூளையை சிதைக்கும் ஒரு நோய். சரி, இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு நோயின் தாக்கத்துக்குள்ளே இருக்கோம், ஏதோ ஒரு நோய்க்குள்ளே நம்மளை உட்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நமக்கு எப்படி தெரியும்னு பார்த்தோன்னா, எப்பயாவது வந்து நம்ம வந்து இந்த விளையாடுற தன்மையிலேருந்து நம்ம குறைக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கோம், நினச்சியும் நம்மளால் முடியாமல் போயிருக்கா. நிறையா வந்து அதுக்கு நேரம் செலவிடுறோமா, 10 நிமிஷம் தான் விளையாடணும்னு நினைப்போம், பார்த்தா 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம குறைக்கணும்னு நினச்சாலும் நம்மளால் குறைக்க முடியாத ஒரு இயலாமை தன்மைக்குள் நம்ம தள்ளப்படுகிறோமாங்கிறது ஒன்று. ரெண்டாவது, யாராவது அதை சுட்டி காட்டும்பொழுது இல்லை நீங்கள் வந்து அதிகமாக இதை பயன்படுத்துகிறீங்கன்னு யாராவது வந்து அடிக்கடி நமக்கு சொல்கிறாங்களா, நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க இல்லை, அவங்க அப்படி சொல்லும்பொழுது நம்ம கோவப்படுறோமா, நம்ம வந்து அந்த குணத்தை வந்து இல்லை அப்படின்னு நிராகரித்து ஆமான்னு தெரிஞ்சாலும் மனசில் நம்ம அதுக்காக கோவப்படுறோமா அப்படிங்கிறது வந்து ரெண்டாவது. மூணாவது முக்கியமான விஷயம், நமக்கே வந்து நம்ம இதை கொஞ்சம் அதிகப்படியாக தான் நம்ம பயன்படுத்துகிறோம், அதிகப்படியாக தான் இதை நம்மளோட நேரத்தையும் பணத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையோட முக்கியமான விஷயங்களும் இது வந்து இந்த இதை எடுக்குது அப்படின்னு சொல்லி நமக்குள்ளேயே வந்து ஒரு குற்ற உணர்வு இருக்கா அப்படிங்கிறது, ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம இதை அதிகமாக பயன்படுத்துவோம்னு உள்ளுணர்தல் இருக்கா அப்படிங்கிறது. நாலாவது, எப்பவுமே வந்து பார்த்தோன்னா காலையில் எந்திரிச்சோடனே முதல் 3 விஷயங்களில் பிரதானமாக இது தான் இருக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் இதுவாக தான் இருக்கும், என்ன ஓடுது, என்ன கேம்ஸ் ஓடுது, என்ன விளையாடுறாங்க, என்ன இருக்கும், இப்போ உள்ளே விளையாட ஆரம்பிக்கும்பொழுது என்ன வரும், அடுத்தது என்ன சீட்டு போடுவாங்க, அடுத்தது எனக்கு என்ன வந்து இதில் வாய்ப்பு கிடைக்குமா, என்னால் ஜெயிக்க முடியுமா, அடுத்தது வேறு என்னென்னலாம் யுக்தியை யூஸ் பண்ண முடியும்னு சொல்லி முதலாவது தூங்கி எழுந்திரிச்சோடனே நமக்கு முதல்ல அது வந்து ஞாபகம் வருது. இல்லை மொபைலை தேடி டக்கு நம்ம அதை பார்க்குறோன்னா இது எல்லாமே நமக்கு நம்ம வந்து ஒரு நோய்க்குள்ளே போய்கிட்டு இருக்கோம் காண்றதுக்கு ஒரு விபரீத அறிகுறியாக வந்து நமக்கு தென்பட வேண்டியது ரொம்ப முக்கியம். ஓகே, சரி, நான் சொன்ன இந்த 4 விஷயங்களில் ஒன்றுக்கு மேலேயே நம்ம ஏதாவது ஆமாம் எனக்கு இந்த மாதிரி இருக்குதுன்னு நினச்சாலே நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா சீக்கிரமாக நம்ம அந்த மாதிரி ஒரு மொபைல் அடிக்ஷனுக்குள்ளேயும் ஒரு ஆன்லைன் கேமிங்குள்ளேயும் இல்லை ஆன்லைன் கேம்பிளிங்குள்ளேயும் நம்ம வந்து நம்மளை மூளை சிதைவுக்குள் அடிக்ஷனுக்குள்ளே வந்து நம்ம போயிட்டுருக்கோன்றது நமக்கு வந்து கண்டிப்பாக திட்டவட்டமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அதனால் இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம், இது மாதிரி நான் வந்து விளையாட்டுக்காக ஆரம்பித்தேன்னா முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா தனிமையில் உட்படுத்தப்படும் போது தான் நம்ம இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் ஈடுபடுறோம்னு சொல்கிறாங்க. அதனால் நல்ல கூட்டமைப்புகள், நல்ல வந்து நம்ம உறவுகளை செழிப்பூட்டுகிற விஷயங்களில் ஈடுபடுத்துவது, சோஷியல் ரிகவரி தான் இதுக்கு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெமெடிஸ் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சிகள் சொல்கிறாங்க. அப்போ நல்ல கூட்டமைப்புகளில் நம்ம மனதை செலுத்துவது, நல்ல விஷயங்களில் நம்ம விளையாட்டுகளில் பயன்படுத்து, மக்களோடு இடைப்படுகிற நல்ல விஷயங்கள், வாழ்க்கைக்கு பிரயோஜனமான நம்மை கட்டி அமைக்கிற விஷயங்களில் நாம் ஈடுபடுத்துவது, நம் மனதை செலுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எது பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதே நேரத்தில் எது பண்ணணும், அந்த நேரத்தை நம்ம எப்படி செலவு பண்ணணும்னு யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இல்லைன்னா மறுபடியும் இந்த தனிமைக்குள் போகும்பொழுது நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஈடுபடுத்தி கொள்வோம், அதிலிருந்து வெளியே வர்றது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமாகவே இருக்கும். அதாவது ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நம்ம வந்து ஏதோ ஒரு இடத்துல என்னால் முடியல, நான் வந்து இதற்கு ரொம்ப சார்பு தன்மைக்குள் போயிருக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம பண்ண வேண்டியது விஷயம், நான் நல்ல முதலுதவியை வந்து கவுன்சிலர்ஸ் கிட்ட, அதாவது மனநல ஆலோசகர்கள்கிட்டயோ இல்லை மனநல மருத்துவர்கள்கிட்டயோ நம்ம போய் அணுகணும்னா, பொதுவாகவே பார்த்தோம் என்றால் இது வந்து சின்ன விஷயத்தில் இருக்கும்பொழுதே இதை நம்ம சரி பண்ணிட்டோம்னா வாழ்க்கையில் நமக்கு பல விபரீதங்களை தடுக்கும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நோய் என்ன பண்ணோன்னா நம்மளை மேற்கொள்ள கொள்ள நம்ம என்ன ஆகும்னா ஒரு மன வீழ்ச்சிக்குள்ளே போயிடுவோம், ஒரு மன சுழற்சிக்குள்ளே போயிடும். நேர்களே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னதுன்னா, இந்த மாதிரி ஒரு மூளை சிதைவு நோய்க்குள் நம்ம தள்ளப்படும் பொழுது நம்ம மூளையில் வந்து இந்த ரெப்டீலியன் பிரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது என்னென்னா மிருகத்தனமான மூளை, மிருக செயல்பாட்டிற்கான ஒரு மூளை இருக்குது. இப்போ அந்த மூளை பகுதி வந்து என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி அடிக்ஷன் டைமில், அதாவது இந்த மாதிரி ஒரு அங்கலாய்ப்பு டைம், விளையாடணும்னு ஒரு ஏக்கம், இல்லை அந்த விளையாட்டுனால இழப்புனால ஏற்பட்ட ஒரு மனசோர்வு, இந்த மாதிரி நேரங்களில் பார்த்தோன்னா அது அதன் தாக்கத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கும் பொழுது என்ன ஆகும்னு சொன்னோன்னா வெறும் நம்ம ரெப்டீலியன் பிரெயின், நம்ம ஹைண்ட் பிரெயின் மட்டும்தான் வந்து ரொம்ப அதிகமாக வந்து நமக்கு யோசிக்க
சுவாசிக்கிறத தடுத்து வந்து அது செயல்படும். அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு வந்து உடனடியாக நமக்கு சந்தோஷம் தேவை, நமக்கு என்னென்ன வேணுமோ அது உடனடியாக செய்யணும். நம்ம யோசிக்கிற மூளையோ இல்லை நம்ம நிதானிக்கிற மூளையோ இல்லை நம்ம உணர்வுகளின் ரீதியான மூளையோ இது எதுவுமே வந்து செயலிழக்க வச்சுறத வந்து ஆராய்ச்சிகள் சொல்லுது. அவங்களால வந்து தங்களுடைய உணர்வுகளை பகுத்தறிந்து ஆராய்ந்து முடிவுகளை எடுக்க முடியாது. இதனால தான் அதன் வீழ்ச்சிக்குள் போகும்பொழுது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, யோசிக்காமல் தங்களுடைய உயிரை மாச்சுக்கிறது, தங்களை உறவினர்கள் உயிரை குழந்தைங்க உயிரை மாச்சுக்கிறது அப்படின்னு யோசிக்காமல் என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படி மிருகங்கள் வந்து அவங்களுக்கு வேணும்னா வேட்டையாடி பண்ணுறாங்க, அந்த மாதிரி எப்படி வந்து ஒரு போதைப் பொருள் உட்கொடும்பொழுது அதன் மோகத்தில் இருக்கும்போது அந்த பொருளோட அந்த தாக்கத்தினால அவங்க போய் கொலை செய்வதோ இல்லை வந்து பலவிதமான விபரீதங்களில் ஈடுபடுகிறார்களோ அந்த இடத்துல வந்து அந்த மிருக ரீதமான அந்த மூளை செயல்பாடுகள் தான் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இதில் இருக்கும்போது தனக்கும் சரி சமுதாயத்துக்கும் சரி பெரிய ஒரு வீழ்ச்சியும் ஒரு நிலையற்ற ஒரு தன்மையுமே இந்த நோய் தரும். கொஞ்சம் கொஞ்சமாக இதை அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு நம்மளால் முடிஞ்சதை நம்ம முதல்ல இருந்தே செஞ்சோம்னா கண்டிப்பாக இதிலிருந்து நம்மளால் விடுபட முடியும்.